கியூப் தமிழ் வணக்கம் நாளை விடிந்தால் அமெரிக்க அதிபர் தேர்தல் உலகம் முழுவதிலும் யார் வெல்ல போகின்றார்கள் என்கின்ற பரபரப்புகளும் ஆய்வுகளும் வெளியாகி கொண்டிருக்கின்றன இந்த நிலையில் பல மாநிலங்களில் அமெரிக்காவில் தபால் மூலம் வாக்களிப்பு நடைபெற்றிருக்கின்றது இந்த வாக்குகள் எண்ணப்பட தொடங்கியிருக்கின்றன இந்த வாக்குகளில் இருந்து யார் வெல்ல போகின்றார் தோற்கப் போகின்றார் என்பது வேட்பாளர்கள் வெற்றி வருவதற்கு முன்னதாகவே தான் வெற்றி பெற்றுவிட்டேன் என்று பிரகடனம் செய்ய அவர் எண்ணியிருக்கின்றார் என்று ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது இறுதி முடிவில் அமெரிக்க அதிபர் தோற்றாலும் பின்னதாக வருகின்ற குளறுபடி நிலைகளை பயன்படுத்தி அவர் தோல்வியை ஒப்புக்கொள்ளாமல் தொடர்ந்தும் அதிகாரத்தில் இருக்க முயற்சி எடுப்பார் என்கின்ற ஒரு கதை இருக்கத்தான் செய்கின்றது மேலும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தேர்தலில் கூட கிளரி கிளின்டன் வெற்றி பெறுவாராக இருந்தால் அந்த வெற்றியை ஏற்று தான் கையொப்பமிட மாட்டேன் என்று அமெரிக்க அதிபர் கூறியது கவனிக்கத்தக்கது எனவே தேர்தலில் வெற்றி பெறுவது அல்ல ஜோ பைடனுக்கு இருக்கின்ற சவால் தேர்தலில் வெற்றி பெற்றாலும் கூட அமெரிக்க அதிபரிடமிருந்து அதிகாரத்தை வாங்குவதுதான் ஜோ பைடனுக்கு மிகப்பெரிய கடினமான செயலாக அமையும் என்பதுதான் இதுவரையான தகவலாக இருக்கின்றது மேலும் அன்டோனி பவுச்சி அமெரிக்க அதிபரினுடைய வைரஸ் பிரிவு பொறுப்பாளர் நேற்று வெளியிட்ட கருத்தின் பின்னதாக அமெரிக்க அதிபரினுடைய தேர்தல் கூட்டத்திலே அவரை பதவியிலிருந்து தூக்கி எறிய வேண்டும் என்று அவருடைய ஆதரவாளர்கள் கூக்குரலிட்டார்கள் அத்தருணம் அமெரிக்க அதிபர் தேர்தல் முடிவடையட்டும் அதன் பின்னர் பார்க்கலாம் என்று தான் முதலாவதாக பதவிக்கு வந்துவிட்டால் விலத்த போவது அன்டோனியோ தான் என்பதை கோடி காட்டியிருக்கின்றார் இது தவிர தேர்தல் எவ்வாறு நடைபெற்றாலும் ஒரு குழப்பகரமான சூழல் வரப்போவதன் முன் எச்சரிக்கையாக ஜோ பைடன் கமலா கேரிஸ் இருவரும் புறப்பட்டு சென்ற பிரச்சார பஸ் வண்டி முன்னதாக அமெரிக்க அதிபரனுடைய கொடியை ஏற்றிய பாரிய வாகனங்கள் சுற்றி வளைத்து காரன்களை அடித்து பலமாக சத்தமிட்டு அவர்களை அவமதிக்கின்ற முயற்சியை எடுத்த காரணத்தினால் எப்பிஐ போலீஸ் பிரிவு விசாரணைகளை மேற்கொண்டிருக்கின்றது அமெரிக்க அதிபர் இவர்கள் தேச பக்தர்கள் இவர்கள் மீது எப்பிஐ போலீஸ் பிரிவு விசாரணை மேற்கொள்ள தேவையில்லை என்று கூறியிருக்கின்றார் தேர்தலை ஏற்றுக்கொள்வது தேர்தலின் பின்னர் கலவரங்கள் வந்தால் அதில் ஈடுபடுவோர் தேசபக்தர்கள் பக்தர்கள் என்று சொல்லக்கூடியதான ஒரு புதிய சூழலை அவர் உருவாக்கி வருவதையும் செய்திகளின் வழியே காண முடிகின்றது இது நாளை தேர்தலுக்கு முன்னதாக இருக்கின்ற சூடான விவகாரமாக இருக்கின்றது இதற்கிடையில் நேற்று அமெரிக்க அதிபர் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய மாநிலங்களுக்கு பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் பயணம் செய்து ஏழுக்கு மேற்பட்ட பிரச்சார கூட்டங்களில் பங்கேற்றிருக்கின்றார் இந்த மாநிலங்களில் சிறியளவு வித்தியாசங்களிலேயே வெற்றி தீர்மானிக்கப்படுகின்ற காரணத்தினால் அந்த மாநிலங்களை வெற்றி மாநிலங்களாக மாற்றி தன்னுடைய வெற்றியை உறுதிப்படுத்திவிட வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கின்றார் மேலும் கருத்து கணிப்புகள் பற்றி தனக்கு யாதொரு கவலையும் இல்லை என்றும் தானே வெற்றி பெறுவேன் என்றும் வெட்டி வெட்டி என்ற கோஷத்துடன் அமெரிக்க அதிபர் பயணித்து கொண்டிருக்கின்றார் இதேவேளை நேற்று நடைபெற்ற கூட்டங்களிலே இரண்டே இரண்டு கூட்டங்களில் மட்டும் ஜோ பைடன் பேசினார் கருத்து கணிப்பில் அவர் முன்னணியில் நிற்கின்ற காரணத்தினால் அவர் அதிகமாக பேச வேண்டிய தேவை அவருக்கு இருக்கவில்லை அதேவேளை இந்த இருவரில் யார் வெற்றி பெற்றால் நல்லது என்கின்ற தொடர்பாக ரஷ்யாவில் நடைபெற்ற ஒரு ஆய்வின் பின்னர் இருவருமே செல்லா காசு வேட்பாளர்கள்தான் இதில் யார் வெற்றி பெற்றாலும் அமெரிக்காவிற்கு நன்மை இல்லை உலகத்திற்கும் நன்மை இல்லை என்ற கருத்து பட ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது இதே பாரிய சவால்கள் இந்த இருவரையும் காத்திருக்கின்றன இருவரில் யார் வெற்றி பெற்றாலும் அடுத்து வருகின்ற நான்கு ஆண்டு காலம் அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்தை காப்பாற்றுவது பாரிய பிரச்சனையாக இருக்க போகின்றது காரணம் அமெரிக்காவினுடைய பொதுத்துறை பட்ஜெட்டில் மூவாயிரத்தி இருநூற்றி அறுபது பில்லியன் டாலர்கள் பற்றாக்குறை இப்பொழுதே ஏற்பட்டுவிட்டது இந்த பணத்தொகை ஜேர்மன் என்கின்ற ஐரோப்பாவின் மிகப்பெரிய பொருளாதார பலமுள்ள நாட்டினுடைய ஓராண்டு கால மொத்த தேசிய வருமானமாக இருக்கின்றது இவ்வளவு பெரிய ஒரு பாதாளத்தை எவ்வாறு நிரவல் செய்ய போகின்றார்கள் என்பது மிகப்பெரிய சவாலாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அமெரிக்காவினுடைய மொத்த தேசிய வருமானத்தில் பதினான்கு தசம் ஐந்து வீதமான வீழ்ச்சி காணப்பட போகின்றது இதை எப்படி சமாளிக்க போகின்றார்கள் அடுத்தபடியாக சுகாதாரம் இன்று அமெரிக்காவில் மில்லியன் கணக்கானவர்கள் வேலை இழந்து சுகாதாரத்திற்கான காப்புறுதிகளை இழந்து கொரோனா நோயினால் படுத்த படுக்கையாக கிடக்கின்றார்கள் இவர்களை மீட்பதற்கான சுகாதார நிதி கல்வி பாடசாலைகள் மூடப்பட்டு மாணவர்களுடைய கல்வி பல ஆண்டுகள் பின்தங்கி சென்றுவிட்டது இதை மீட்பது எப்படி போக்குவரத்தை எவ்வாறு மறுசீரமைப்பது உள்நாட்டு கட்டமைவை எவ்வாறு மாற்றியமைத்து சீனாவிற்கு எதிராக அமெரிக்காவை கொண்டு வந்து நிறுத்துவது பசுமை சக்தியை எவ்வாறு பாவிப்பது என்பதற்கு வரலாறு காணாத பெரும் பணம் வேண்டும் அதை இப்பொழுது அமெரிக்காவிலிருந்து எடுக்க முடியாது ஆகவேதான் அமெரிக்கா மிகப்பெரிய வீழ்ச்சிக்குரிய நாடாகவும் இருக்கப்போகின்றது போகின்றது அந்த நாட்டை காப்பாற்றுகின்ற வீரன் யார் என்பதுதான் இந்த தேர்தலில் முக்கியமான கேள்வியாகும் அமெரிக்க அதிபர் ஏற்கனவே நான்கு ஆண்டு கால ஆட்சியில் நாட்டை ஏறத்தாழ எட்டு ஆண்டு காலம் பின்னுக்கு கொண்டு சென்று விட்டார் மேலும் ஒரு நான்கு ஆண்டு காலம் இருக்குமாக இருந்தால் அமெரிக்கா மீள முடியாத இடத்துக்கு அது ஆனால் ஜோ பைடனை பொறுத்தவரையில் அவர் அதிகாரத்திற்கு வருவாராக இருந்தால் அடுத்த ஆண்டு கோடை காலத்திற்குள் அமெரிக்கா இழந்த இடத்தை மீண்டும் பிடித்துவிடக் கூடிய வாய்ப்பு சிலர் கூறுகின்றார்கள் அமெரிக்காவில் ஏழைகளினுடைய தொகை வருமான கோட்டிற்கு கீழே இருப்பவர்கள் பத்து வீதமாக இருந்தது இந்த ஏழைகளை வெளிநாட்டவர்களை பதிவிட அனுமதி இல்லாதவர்களை வேலை இழந்தவர்களை காப்பாற்ற வேண்டிய இளமை மீக்க ஆற்றல் மீக்க ஒருவர் அதிபர் பதவியில் இருக்க வேண்டும் ஆனால் இருவருமே எழுபது வயதுக்கு மேற்பட்டவராக இருக்கின்ற காரணத்தினால் பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும் ஆனால் அமெரிக்க அதிபர் கூறுகின்ற ஒரு கருத்து இத்தனை அவலங்களுக்கும் கொரோனாவை அனுப்பி வைத்த காரணம் என்று சீனாதான் அவர் கூறுகின்றார் அமெரிக்கா தன்னுடைய பிளவுபட்ட நாட்டை ஒன்றுபடுத்தவும் அதிருப்தியில் இருக்கின்ற அமெரிக்கர்களை திருப்தி அடைய வைக்கவும் அமெரிக்கா ஜோர்ஜ் டபிள்யூ புஷ் காலத்தில் எடுக்கப்பட்ட பயங்கரவாதத்திற்கு எதிரான போர் போல ஒரு போரை முன்னெடுத்தால் அல்லாமல் அமெரிக்காவை ஒன்றுபடுத்த முடியாது என்கின்ற பழைய வரலாறு உதாரணமாக இருக்கின்றது அமெரிக்கா பழைய வரலாற்றை தொடரப் போகின்றதா இல்லை புதிய வரலாற்றை தொடரப் போகின்றதா என்பதை தேர்தலுக்கு பின்னரே பார்த்தல் வேண்டும் ஆனால் ஏதோ ஒரு ஜுனிக்கான இதுவரை இல்லாத ஒரு புது விடயத்தை கையில் எடுக்காமல் அமெரிக்காவை அடுத்த நான்கு ஆண்டுகளுக்கு கொண்டு செல்ல முடியாது என்பதுதான் யதார்த்தமாக இருக்கின்றது இந்த இரண்டு தலைவர்களில் யார் வந்தால் தமிழர்களுக்கு நன்மை என்று பார்த்தால் அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா ஆட்சியில் இருந்த பொழுதுதான் வன்னியில் பேரவலம் நடைபெற்றது அவர் டெமோக்ராட் கட்சியைச் சேர்ந்தவர் ஜோர்ஜ் டபுள்யூ புஸ்காலத்தில் தான் பயங்கரவாதத்துக்கு எதிரான போர் என்ற நிலையும் பயங்கரவாத பட்டியலும் ஆரம்பித்தது எனவேதான் அமெரிக்காவில் யார் வந்தாலும் தமிழ் மக்களுக்கு யாதொரு நன்மையும் கிடைக்கப் போவதில்லை என்பதுதான் உண்மை இப்போது இருந்தாலும் இருக்கின்ற நிலையில் பைடன் ஜோ ஆட்சிக்கு வருவாராக இருந்தால் இஸ்ரேல் போன்ற நாடுகளினுடைய கடும் போக்குவாதத்தை ஆதரிக்காமல் விடுகின்ற பொழுது இலங்கை போன்ற நாடுகளும் இஸ்ரேலின் பாணியில் அரசியலை நடத்தாமல் பின்வாங்க கூடும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வருவாராக இருந்தால் சீனாவுடனான ஒரு போர் வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் உண்டு அந்த போர் வருமாக இருந்தால் தமிழர்களுக்கு விரோதமாக கட்டமைப்பு செய்யப்பட்டிருக்கின்ற தென்னாசியாவினுடைய அரசியல் பெரும் குழப்பத்தையும் மாற்றத்தையும் அடையும் அது தமிழர்களுக்கு ஒரு நன்மையைத் தருவதாக அமையலாம் இவ்வாறு இரு தரப்பிலும் லாபமும் நன்மையும் தமிழ் மக்களுக்கு இருக்கின்றது நாளை தேர்தல் தேர்தலுக்கான சிறப்பு பார்வை இது தொடர்ந்து வருகின்றன செய்திகள் இது டியூப் தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கில் இருந்து கேசிய துறை வணக்கம்